யூடிவி நியூஸ் செவன் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மீண்டும் நாட்டில் இடம்பெற்ற நிகழ்வுகளின் தொகுப்புகளை உள்ளடக்கி பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம். இன்றைய நாளும் இனிமையான நாளாகவும் உற்சாகமான நாளாகவும் அமைய வாழ்த்தி பிரார்த்தித்து இன்றைய நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். இந்த வேளையிலும் இன்றைய தினம் பிரதானமான தமிழ் பத்திரிகைகள் பிரதானமான தமிழ் பத்திரிகைகளில் வந்த பிரதானமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இலங்கையில் 6 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் குண்டு தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த குண்டு தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து நாட்டில் தற்போது சலசலப்பு நிலைகள், அதைத் தொடர்ந்து ஒரு மாத காலப்பகுதிக்கு அந்த சலசலப்பும் ஒரு தொடர்ந்த நிலையில் காணப்பட்டிருந்தது. அந்த சலசலப்புகள் தற்போது தீர்ந்து நாடு தற்போதுதான் வளமையான நிலைக்கு திரும்பி இருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பாக, அதாவது கடந்த 21ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சம்பவத்தை தொடர்ந்து அதிலிருந்து நேற்றைய தினம் வரை சுமார் 2000 மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தன. இந்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டிருப்பதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர்களாக, அந்த வகையில் இது ஒரு புறம் இருக்க இவர்கள் இந்த கொலையாளிகளுக்கும், அதாவது தற்கொலை குண்டு தாக்குதல்காரிகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக தெரிவித்து, அதாவது சிலருக்கு சம்பந்தம் இருப்பதாக தெரிவித்து கைது செய்தவர்களும் மேலதிகமாக சில அமைச்சர்களுக்கும் சில ஆளுநர்களுக்கும் சம்பந்தம் இருப்பதாக இது தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. அந்த விடயத்தில் முன்னாள் அமைச்சர், தற்போது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவர்களும், தற்போது முன்னாள் ஆளுநர்களாக இருந்து தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அசாத் சாலி மற்றும் இஸ்புல்லா அவர்களின் பெயர்களும் பரவலாக அடிபட்டன. அதாவது இவர்கள் மூவருக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. அதைத் தொடர்ந்து இவர்கள் பதவியிலிருந்து நீங்க வேண்டும், அதாவது இவர்கள் பதவியிலிருந்து நீங்க வேண்டும் என்கின்ற செய்தியும் பரவலாக பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவர்களுக்கும் எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கும் எதிர்க்கட்சியினர் முயற்சி செய்திருந்தனர். அது தொடர்பான தீர்மானங்களும் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் தற்போது ஒரு மிகப்பெரிய சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக அத்துலரத்ன தேரர் கடந்த 31ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரதத்தை மேற்கொண்டிருந்தார். அதாவது அவர் கூறியிருந்த விடயம், அமைச்சர் ரிஷாத் பதுதீன் அவர்களும் அசாத் சாலி மற்றும் இஸ்புல்லா ஆகிய இருவரும் பதவிகளை துறக்க வேண்டும், இவர்கள் பதவி துறக்கும் வரை நான் உண்ணாவிரதத்தை மேற்கொள்வேன் என கூறியிருந்தார். இவருக்கு ஆதரவாக வியாழேந்திரன் அவர்களும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். உண்ணாவிரத போராட்டத்தில் அவர் ஈடுபட்ட அன்று இரவே அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டிருந்தார். கைவிட்ட மறுநாள் மீண்டும் அந்த உண்ணாவிரதத்தை அவர் மேற்கொண்டிருந்த கதை வேறு கதை, நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த வகையில் நேற்றைய தினம் இவர்கள் போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இவர்களின் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இதன் விளைவாக நேற்றைய தினம் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார்கள் அசாத் சாலி அவர்களும் ஆளுநர் இஸ்புல்லா அவர்களும். அதாவது தமது பதவிகளை துறப்பதாக ராஜினாமா கடிதங்களை அனுப்பியிருந்தார்கள். அந்த ராஜினாமா கடிதங்களை பதவியை துறப்பதற்கு அனுமதி வழங்கியிருப்பதாக ஜனாதிபதி அவர்களும் உத்தியோகபூர்வமாக தனது இணையதளத்தில் வெளியிட்டிருந்தார். இந்த வேளையில் இந்த சூடு தணிவதற்குள் நேற்று மாலை நேரத்தில் இவ்வாறான ஒரு பரபரப்பான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதாவது அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள், பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அமைச்சு பதவிகளில் இருக்கின்ற அமைச்சர்கள் என்ன பண்ணியிருந்தார்கள், எல்லாம் பதவிகளை துறந்திருந்தார்கள். அதாவது நாட்டின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காகவும் நாட்டில் விசாரணைகளுக்கு தம் பூர்ண ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவும் கூறி, இதன் விளைவாக நாங்கள் பதவியை துறக்கிறோம் என அமைச்சர்கள், அதாவது முஸ்லீம் அமைச்சர்கள் அனைவரும் அதன் சார்பாக, முஸ்லீம் அமைச்சர்களின் சார்பாக ரவுப் ஹக்கீம் அவர்கள் நேற்று தெரிவித்த ஊடக சந்திப்பிலேயே இதனை அறிவித்திருந்தார். இந்த சம்பவம் தான் நேற்றைய தினம் பரவலாக பேசப்பட்டது. அதாவது இலங்கை போன்ற ஒரு நாடில் எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் சேர்ந்து ஆட்சி புரிகின்ற இந்த ஒரு நாட்டில், இதே போன்ற ஒரு இலங்கை நாட்டில் சிறுபான்மையிலும் ஒரு பெரும்பகுதியினர் இல்லாத ஆட்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது உலக பார்வையை ஈர்த்திருக்கின்றது. இந்த உலக பார்வையை ஈர்த்த இந்த சம்பவம் தான் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரதான இடமாக பிடித்திருக்கின்றது. அந்த செய்தி எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று இனி பார்ப்போமாக இருந்தால், தினகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. முஸ்லீம் அமைச்சர்கள் ராஜினாமா, சிஏடி விசாரணை வேண்டும் என்றும் கோரிக்கை, பின்வரிசை உறுப்பினர்களாக இருந்து அரசாங்கத்தை ஆதரிக்கப் போவதாகவும் அறிவிப்பு என்கின்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முஸ்லீம் அமைச்சர்கள் சகலரும் ஒன்றாக தமது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர்.
அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் மற்றும் ஆளுநர்களான எம்எல்ஏயும் ஹிஸ்புல்லா அசாத் சாலி ஆகியோரை பதவி விலகுமாறு போராட்டங்கள் வலுவடைந்த நிலையில் நேற்று ஒன்று கூடிய முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கலந்துரையாடியதை அடுத்து அமைச்சு பதவிகள் சகலரும் ராஜினாமா செய்வதாக தீர்மானிக்கப்பட்டது என்கின்ற செய்தி வீரகேசரி பத்திரிகையில் இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. இனி தினக்குரல் பத்திரிகையில் எவ்வாறு வெளிவந்திருக்கின்றது என்ற செய்தியை பார்ப்போமாக இருந்தால், அனைத்து முஸ்லிம் அமைச்சர்களும் விலகல் ஆனாலும் அரசை பாதுகாப்போம் என உறுதி என்கின்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது அரசாங்கத்தில் தாங்கள் வகிக்கும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் விலகுவதாக அரசாங்கத்தில் உள்ள முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டாக அறிவித்துள்ளனர். இதன்படி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளில் சேர்ந்த உறுப்பினர்களே இவ்வாறு பதவியை விலகியிருப்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால், தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது முஸ்லிம் அமைச்சர்கள் ராஜினாமா, பின்வரிசையிலிருந்து தொடர்ந்தும் அரசுக்கு ஆதரவு, விசாரணைகளை நடத்தி முடிக்க காலக்கெடு. அமைச்சர்கள் ரவுப் ஹக்கீம், ரிஷாத் பதியுதீன், கபீர் ஹாஷிம், அப்துல் ஹலீம் ஆகியோரும், ராஜாங்க அமைச்சர்கள் அமீர் அலி, ஃபைசல் ஹாசிம், எச்என்எம் அரீஸ், அலி ஜாஹிர் மௌலானா, பிரதி அமைச்சர் அப்துல்லா மௌருஃப் ஆகியோரை இவ்வாறு பதவி விலகியிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வரிசையில் இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் சகல முஸ்லிம் அமைச்சர்களும் தமது பதவிகளில் இருந்து விலகுவதாக நேற்று அறிவித்திருந்தனர். அமைச்சரவை அந்தஸ்துள்ள நான்கு அமைச்சர்கள், நான்கு ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் ஒரு பிரதியமைச்சர் ஆகியோர் பதவிகளிலிருந்து விலகுவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ரவுப் ஹக்கீம் தெரிவித்தார். முஸ்லிம் சமூகத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் நல்லிணக்கத்தை மற்றும் நாட்டின் அமைதியை தொடர்ந்தும் ஏற்படுத்துவதற்கும் முஸ்லிம் உறுப்பினர்கள் சகலரும் இணைந்து இந்த தீர்மானத்தை வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். எவருக்கும் எதிராகவும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் அவை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் ஊடாக ஒரு மாத காலத்துக்குள் அரசாங்கம் விசாரணைகளை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் முஸ்லிம் அமைச்சர்களின் ராஜினாமா தொடர்பில் அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று மாலை அலரி மாளிகையில் நடைபெற்றது. இதில் முஸ்லிம் அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருந்தனர். இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் ரவுப் ஹக்கீம், நாம் அமைச்சு பதவிகளில் இருந்து விலகியிருந்தாலும் அரசாங்கத்தை கவிழ்க்கப் போவதில்லை. ஆளும் கட்சியின் பின்வரிசை உறுப்பினர்களாக செயற்பட்டு அரசாங்கம் பலத்துடன் இருப்பதை உறுதிப்படுத்துவோம். நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் சமூகத்துக்கு மாத்திரமன்றி நாடு முழுவதற்கும் அச்சுறுத்தலான சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் பிரதிநிதித்துவம் செய்யும் சமூகம் அச்சத்துடன் இருப்பதை உணர்ந்துள்ளோம். உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் இதனுடன் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து தண்டிப்பதற்கான சகல ஒத்துழைப்புகளையும் நாம் பூரணமாக வழங்கியுள்ளோம். அப்படியிருந்தும் அடிக்கடி நாட்டில் மிகவும் மோசமான இனவாத கருத்துக்களை, வெறுக்கத்தக்க பேச்சுகளையும் முன்வைக்கும் சில சக்திகள் தலையெடுத்து நாட்டில் மீண்டும் இரத்தக்களறிகள் ஏற்பட்டுவிடுமோ என்ற அச்சசூழல் ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த அச்சசூழலிலிருந்து நாடு மீள வேண்டும், நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும், சர்வதேச ரீதியாக நாட்டுக்கும் இருக்கும் நற்பெயர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் அனைவரும் உறுதியாக இருக்கின்றோம். எம்மத்தியில் ஒரு சிலருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் முழுமையாக விசாரணைக்கு செய்யப்பட வேண்டும். முறைப்பாடுகள் ஏதாவது இருந்தால் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடுகளை செய்து ஒரு மாத காலத்துக்குள் சகல விசாரணைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும் என அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன். அமைச்சு பதவிகளில் இருப்பதால் விசாரணைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. பதவிகளில் இருந்து விலகியிருப்பதால் எந்தவித தடைகளும் இன்றி விசாரணைகளையும் முன்னெடுக்க முடியும். கூட்டாக நாம் செயற்படும் நிலையில் எமது சமூகம் படும் இன்னல்கள் மற்றும் அவலங்கள் தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினரும் அரசியல் தலைவர்களும் சரியான புரிந்துணர்வை அடைய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றோம். பயங்கரவாத தாக்குதல்களின் பின்னர் கைது செய்யப்பட்டவர்களில் பல அப்பாவி முஸ்லிம்கள் இருக்கின்றனர். நோன்பு காலத்தில் அவர்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் உரிய விசாரணைகளின் பின்னர் துரிதமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கபீர் ஹாஷிம் கருத்து தெரிவிக்கையில், அமைச்சு பதவிகளிலிருந்து விலகி முப்படையினர், போலீசார் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகளை எவ்வித அழுத்தங்களும் இன்றி முன்னெடுக்க இடமளித்துள்ளோம். ஒரு மாத காலத்துக்குள் முழுமையான விசாரணைகளை நடத்தி யாராவது பிழையான செயற்பாடுகளுடன் தொடர்பு பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளோம்.
அரசியல் காரணங்களுக்கான நாட்டில் இரத்த களரி ஏற்படுத்துவதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர். இதனால் முஸ்லிம் சமூகத்தின் பாதுகாப்பு தொடர்பிலும் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையிலேயே சகல அமைச்சு பதவிகளிலுமிருந்து விலகி பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களாக செயற்பட தீர்மானித்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் என்கின்ற செய்தி இவ்வாறு தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாகவும் ஏனைய தமிழ் பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகாகவும் இடம்பெடுத்துகின்றன. அந்த வகையில் இனி ஏனைய செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால் அதனுடன் ஒரு தொடர்புபட்ட செய்தி, அத்துடைய ரத்ன தேரர் உண்ணாவிரதம், கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது கண்டி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அத்துழைய ரத்ன தேரர் வெளிவந்திருக்கின்றது. இந்த செய்தி அமைச்சர் ரிஷாத் பதியுதீன், கிழக்கு மாகாண ஆளுநர் எம்எல்ஏஎம் இஸ்புல்லா, மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி ஆகியோர் பதவி நீக்குமாறு கோரி கண்டி தலதா மாளிகை முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அத்துழைய ரத்ன தேரர் நேற்று உண்ணாவிரதத்தை கைவிட்டார். ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட அது தொடர்பான கடிதத்துடன் தலதா மாளிகைக்கு சென்ற மத்திய மாகாண ஆளுநர் மைத்ரி குணரத்ன அதனை அத்துழலி ரத்ன தேரரிடம் கையளித்ததை அடுத்து அவர் தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் என்கின்ற செய்தி இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில் இனியே செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால் அசாத் சாலி இஸ்புல்லா நேற்று ராஜினாமா ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி அறிவிப்பு. நாம் முன்னதை குறிப்பிட்டது போன்றவே இந்த செய்தியும் நாம் பார்த்த செய்தி. அந்த வகையில் அதனுடன் தொடர்புபட்ட செய்திகளாக வெளிவந்திருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையிலும் அதனுடன் ஒரு தொடர்புபட்ட செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதாவது ஜனாதிபதியாக மைத்திரி, பிரதமராக மஹிந்த, சுதந்திர கட்சி பிரேரணை என்கின்ற ஒரு செய்தி இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை. யூடிவி நியூஸ் செவன், நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியில் சிறியதோர் இடைவேளையை தொடர்ந்து யூடிவி நியூஸ் செவன், நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சி தொடர்கின்றது. தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் பத்திரிகைகளில் வெளிவந்த செய்திகளை. அந்த வகையில் இன்னும் ஒரு செய்தி, ரணில் மஹிந்த சந்திப்பு என்கின்ற ஒரு செய்தி எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றது. அதே போன்று தினக்குழு பத்திரிகைகளிலும் பிரதான கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் நாட்டில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் மக்களுக்கு மானியங்களை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் அவர்கள் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்காகவும் நாட்டில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காகவும் எதிர்க்கட்சித் தலைவரான மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நேற்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்தித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் ஒரு செய்தி, 2289 பேர் கைது. நம் முன்னதை குறிப்பிட்ட போன்று அதாவது அசம்பாவித சம்பவம் இடம்பெற்றது அடுத்து நேற்று முதல் சுமார் 2289 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பின்னர் இதுவரையில் 2289 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத செயற்பாடுகள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பான விசாரணை நடவடிக்கைகளின் போதே இவர்கள் கைது செய்வதாக போலீஸ் பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இன்றைய செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால் ரணிலுக்கு காலக்கெடு, ரிஷாத் பதியுதீனுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஒரு கால அவகாசம் வழங்குவதாக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தியஞான சாரதீரர் தெரிவிப்பதிருப்பதாக அந்த செய்தியில் வெளிவந்திருக்கின்றது. இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால் ஞானசார தீரர் தெரிவித்திருக்கின்ற கருத்து நேற்று திங்கட்கிழமை கண்டியில் நடைபெற்ற போராட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த குற்றச்சாட்டுக்கின் பின்னணியில் இஸ்புல்லா போன்றவர்கள் இருக்கின்றனர், மேலும் பலர் இருக்கின்றனர். ஆனாலும் அவர்களின் பெயர்களை கூறி இதற்கான தீர்வுகள் கிடைக்கப் போவதில்லை. ரிஷாத் பதியுதீனுக்கு எதிராக பிரதமர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக பிரதமருக்கு ஒரு வார கால அவகாசம் வழங்குகின்றேன். இது ரிஷாத் பதியுதீனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, நாட்டில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. இந்த போராட்டத்தினை நடத்த எமக்கு வழிவிடுங்கள். இந்த செயற்பாடுகளுக்கு மதகுருக்கள் மூலமே தீர்வினை பெற்றுக் கொடுக்க முடியும். நாட்டில் வேறு விதமான குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த போராட்டத்தினை வேறு திசையில் மாற்றினால் இதற்கான பிரதிபலன் கிடைக்காமல் போய்விடும். மேலும் இந்த நாட்டில் மாறுவேடத்தில் சிலர் இருக்கக்கூடும் என்பதால் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து பாதுகாப்பு தரப்பினர் அவர்களது கடமைகளை செய்ய இடமளிக்க வேண்டும் என்கின்ற செய்தி இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில் இனி இன்னும் ஒரு செய்தி பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால் மக்கள் கூட்டத்தால் கண்டி அதிர்ந்தது என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய தினகரன்
தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குண்டு தாக்குதல்களை அடுத்து மூன்று உயர்மட்ட முஸ்லீம் அரசியல்வாதிகள் பதவி நீக்குமாறு வலியுறுத்தி பௌத்த பிக்குகள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நேற்று திங்கட்கிழமை நாட்டில் வரலாற்று தலைநகரான கண்டி அதிர்ந்தது என்கின்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அந்த செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. அதாவது பல்லாயிரக்கணக்கானோர் பிக்குகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக அணிதிரண்டு குரல் கொடுத்தனர் என்கின்ற செய்தியை இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் இனி இன்னும் ஒரு செய்தி. பள்ளிவாசல் முஸ்லிம்கள் கடை மீது கல்வீச்சு, அனுராதபுரத்தில் பதற்றம் என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது கெக்கிராவ நகரில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தின் போது முஸ்லிம் பள்ளிவாசல் மற்றும் வர்த்தக நிலையங்கள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்று பகல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது பள்ளிவாசலின் முன்புற கண்ணாடிகள் பலவற்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது என்கின்ற செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், முஸ்லிம் வர்த்தக நிலையங்கள் மீதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களால் கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முஸ்லிம் மக்களை அசிங்கமான வார்த்தைகளை கொண்டும் கோஷங்களை எழுப்பியும் நகரில் பதற்ற நிலைமையை ஏற்படுத்தியுள்ளனர். இதன்போது போலீசார் நகரில் கடமையில் இருந்த போதிலும் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. அதைத் தொடர்ந்து நகரில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டதுடன் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக நகருக்கு வந்திருந்த பொதுமக்களும் பெரும் அச்ச நிலையை செய்வதறியாது அச்சத்துடன் தமது வீடுகளுக்கு சென்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து அதிக அளவிலான இராணுவத்தினர் நகரில் குவிக்கப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இருந்தாலும் முஸ்லிம் மக்கள் பெரும் அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அனுராதபுரம் நகரில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்தன. போலீசாரின் பாதுகாப்பு கடமையில் இருக்கின்ற வேளையிலேயே இவ்வனைத்து செயல்களும் நடந்துள்ளன. 1983 தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் போன்று நேற்று முஸ்லிம் மக்கள் மீது தாக்குதல் நிலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அப்பாவி முஸ்லிம் மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுப்பதற்கு ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றன. நடைபெற்ற சம்பவங்களை அடுத்து எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்வதற்காக வடமத்திய மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் அது தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்திய போது அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்கின்ற செய்தி இவ்வாறு இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இனிய செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால், மூவரையும் கைது செய்யுங்கள், கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் என்கின்ற ஒரு செய்தியும் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அதாவது இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், ரிஷாட் பதியுதீன் மற்றும் பதவி விலகிய ஆளுநர்களாகிய அசாத் சாலி, இஸ்புல் ஆகியோரை உடனடியாக கைது செய்ய கோரி கொழும்பு கோட்டை பகுதியில் நேற்று திங்கட்கிழமை மாலை பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பொது எதிரணி எம்பிக்களின் ஏற்பாட்டில் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இம்மூவருக்கும் எதிராக கோஷங்களையும் எழுப்பினர். நாட்டின் பாதுகாப்புக்கும் இனநலவருக்கும் இந்த மூவராலும் பாரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும், பதவி விலகல் மூலம் இவர்கள் தப்பிவிட முயல்வதாகவும், இவர்களை கைது செய்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என கோரி பொது எதிரணியினர் இந்த ஆர்ப்பாட்டத்திலே வலியுறுத்தினர். ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பெரும் வாகன நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்துகளும் முற்றாக ஸ்தம்பிதமடைந்ததால் பல வீதிகளில் நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் வரிசையாக நின்றதையும் காண முடிந்தது. நேற்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளிலும் இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் நடைபெற்ற நிலையில் தலைநகரிலும் நேற்று மாலை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்கின்ற செய்தியை இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில் இனி செய்திகள் ஆக, இலங்கையர்களுடன் ஆசி நோக்கி 6 படகுகள் என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான கட்டமிடப்பட்ட செய்திகளில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. இலங்கை அகதிகளை ஏற்றிய 6 மேற்பட்ட படகுகள் ஆஸ்திரேலியா நோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான தகவல்கள் ஆஸ்திரேலிய உள்துறை அமைச்சுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அது குறித்து விசேட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்கின்ற செய்தியே இவ்வாறு அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் ஏனைய செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பிடித்திருப்பது, உண்ணாவிரதத்தை கைவிட்டார் ரத்ன தேரர், ஆதரவளித்தவர்களுக்கு கண்ணீருடன் நன்றி தெரிவிப்பு. நாம் ஒன்று குறிப்பிட்டதை போன்றே அவர் இந்த அதாவது இவர்கள் அனைவரும் பதவி விலகினால் நான் தனது உண்ணாவிரதத்தை கைவிடுவேன் என கூறியிருந்தார் அதுலிய ரத்ன தேரர் அவர்கள். அதன் விளைவாக நேற்றைய தினம் இவர்கள் அனைவரும் அவர்கள் மூவர், குறிப்பிட்ட மூவர் மாத்திரமல்ல, அவர்கள் அனைவரும் அதாவது முஸ்லீம் அமைச்சர்கள் அனைவரும் அமைச்சு பதவிகளில் இருக்கின்ற அமைச்சர்கள் அனைவரும் பதவியை தொடர்ந்திருந்தார்கள். இதன் விளைவாக அவர் கூறியது போலவே உண்ணாவிரதத்தை கைவிட்டிருந்தார். அதாவது
அதாவது கைவிட்டதன் பின்னர் அவர் வைத்தியசாலைக்கும் சென்றிருந்தார். அவர் சுகவீனமூச்சு பிறப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான ஒரு செய்தி இன்றைய விரகு சிறப்பத்திற்கின் பிரதான கட்டமிடப்பட்ட செய்திகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. உண்ணாவிரதத்தை கைவிட்டார் ரத்ன தேரர், ஆதரவளித்தவர்களுக்கு கண்ணீருடன் நன்றி தெரிவிப்பு என்கின்ற செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. மேல்மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநராக பதவி வகித்த அசாத் சாலி மற்றும் எம்எல்ஏஎம் இஸ்புல்லா ஆகியோர் நேற்றைய தினம் தமது ராஜினாமா கடிதங்களை ஜனாதிபதியிடம் கையளித்ததை அடுத்து உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அதுரடிய ரத்னதேரர் நேற்று பகல் தனது போராட்டத்தை முடித்துக் கொண்டார் என்கின்ற செய்தியை இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. அதேபோன்று அசாத் சாலி இஸ்புல்லா ராஜினாமா கடிதங்களை அங்கீகரித்தார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்கின்ற செய்தி எல்லா பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில் பிரதமர் ரணிலிடம் மஹிந்த எழுப்பிய கேள்வி என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில் இஸ்புல்லா அசாத் சாலி குற்றவாளியா நிரபராதியா, ஜனாதிபதியை விசாரிக்க வேண்டும் என்கிறார் அமைச்சர் சம்பிக ரணவக என்கின்ற ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம் பிடித்திருக்கின்றது. அந்த செய்தியை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் இன்னும் ஒரு செய்தி, 2289 பேர் நபர்கள் கைது, 211 பேர் தடுப்பு காவலில், அதாவது 2289 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நாம் முன்னவே அறிய தந்திருந்தோம். அதில் 211 பேர் தடுப்பு காவலிலும், 423 பேர் விளக்கமறியலில், 1655 நபர்களுக்கு பிணை என்கின்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதாவது கைதானோரில் 1820 பேர் முஸ்லிம்கள், 139 பேர் தமிழர்கள், 330 சிங்களவர்கள் என்கின்ற செய்தி இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. உயிர்த்து ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல், அதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் நடத்தப்பட்ட சோதனைகள் மற்றும் அண்மையில் வடமேல் மாகாணத்தில் சில இடங்களில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பில் இதுவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையில் இனி செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால், அதாவது முன்பு குறிப்பிட்ட செய்தி, இஸ்புல்லா அசாத் சாலியா குற்றவாளி நிரபராதியா, ஜனாதிபதியை விசாரிக்க வேண்டும் என்கிறார் அமைச்சர் சம்பிக ரணவக. ஆளுநர்களான இஸ்புல்லா மற்றும் அசாத் சாலி ஆகியோர் ஜனாதிபதியின் பிரதிநிதிகள் ஆவர். அவர்கள் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்யும் அதிகாரம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு உள்ளது என்கின்ற செய்தி அமைந்திருக்கின்றது. இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், இந்த செய்தியை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சியில் சிறியதோர் இடைவேளை. யூடிவி நியூஸ் 7 நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் நிகழ்ச்சி தொடர்கின்றது. தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம், இஸ்புல்லாவா அசாத் சாலியா குற்றவாளியா நிரபராதியா என்கின்ற ஒரு செய்தி பிரதான இடம்பெற்றிருப்பதை. அந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் மற்றும் ஆளுநர்கள் செயலகத்தில் நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் முக்கிய கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது தற்போதைய முக்கிய பிரச்சனையாக தலை தூக்கியுள்ள மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் எம்எல்ஏஎம் இஸ்புல்லா ஆகியோரின் பதவி நீக்கப்பட வேண்டும் என்று பௌத்த தேரர்கள் விடுத்து வரும் கோரிக்கை குறித்து ஆராயப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 21 திகதி பயங்கரவாத தாக்குதலை அடுத்து மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் எம்எல்ஏஎம் இஸ்புல்லா மற்றும் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அவர்களின் பதவி நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்றது. ஆகவே ஜனாதிபதி இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதேபோல் பயங்கரவாத தாக்குதல் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட இவர்களின் அதிகாரம் தடையாக உள்ளது என்பதே மிகப்பெரிய சிக்கலாக அமைந்துள்ளது. ஆகவே விசாரணைகளுக்கு தடைகள் ஏற்படாத வகையில் செயற்பட இவர்களின் பதவிகளை நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதனையடுத்து ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து மேல்மாகாண ஆளுநர் அசாத் சாலி மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஆகியோர் தமது ஆளுநர் பதவிகளை ராஜினாமா செய்ய தீர்மானம் எடுத்துள்ளதாக இந்த செய்தியில் வெளிவந்திருக்கின்றது. இது நேற்று முற்பகல் வேளையில் வெளிவந்த செய்தி. அவர்கள் பிற்பகல் வேளையிலே அசாத் சாலி அவர்களும் ஆளுநர் இஸ்புல்லா அவர்களும் தமது பதவிகளை துறந்திருந்தனர். அதாவது நாட்டில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காகவும் நாட்டில் இடம்பெற்ற அசம்பாவித சம்பவங்களுக்கு ஒருமனதாக செயற்பட்டு தனது ஒத்துழைப்பு வழங்குவதற்காகவுமே அவர்கள் இந்த பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தனர். அந்த வகையில் இனி ஏனைய செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால், இன்னும் ஒரு செய்தி, குறைகளை எம்மிடம் கூறுங்கள், குறைகள் பணியகத்தை திறந்து வைத்தார் மஹிந்த என்கின்ற ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. அதாவது நாட்டின் எந்த ஒரு இனம் மதம் மொழியை சார்ந்தோரும் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தமது தலையீட்டினூடாக தீர்க்கக்கூடிய
ஒரு செய்தியை இடமே இவ்வாறு குறைகள் எம்மிடம் கேடுங்கள் என்கின்ற செய்தி, குறைகள் பணியகத்தால் திறந்து வைப்பு என்கின்ற ஒரு செய்தி இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், அதாவது இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எதிர்கட்சி தரப்பினர், அதாவது எதிர்கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களே இந்த குறைகள் பணியகத்தை திறந்து வைத்திருக்கின்றார். எந்த மதம் சார்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை, அதாவது எந்த மதம் சார்ந்தவருக்கும் வாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவினால் குறைகள் பணியகம் ஒன்று நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று திங்கட்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவினால் குறைகள் பணியகத்தின் செயற்பாடுகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டன. காரியாலயம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பின்னர் அதன் செயற்பாடுகள் தொடர்பில் தெளிவுபடுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்த்தன கூறியதாவது, எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நாங்கள் ஆரம்பித்துள்ள இக்குறைகள் பணியகத்தினூடாக பொதுமக்களின் குறைகள் பிரச்சனைகள் என்பன கேட்டறியப்படும். அனைவரும் இலகுவாக நாடக்கூடிய வகையிலேயே நாங்கள் இதனை உருவாக்கியிருக்கின்றோம். அத்தோடு மக்கள் கூறுகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தொடர்பிலும் ஆராயப்படும். அரசியல் பழிவாங்களுக்கு உட்பட்டு தமது வேலைவாய்ப்பை இழந்துள்ளவர்களால் வழங்கப்படுகின்ற முறைப்பாடுகள் சேகரிக்கப்பட்டு அவை குறித்த தரவுகள் திரட்டப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவற்றுக்கான நியாயமான தீர்வு வழங்கப்படும். அதேபோன்று வேலைவாய்ப்பு, சம்பள பற்றாக்குறை போன்ற தேசிய வேலை திட்டத்தின் கீழ் உள்ளடங்கும் பிரச்சனைகள் தொடர்பான முறைப்பாடுகள் பற்றி ஆராயப்படும். அதேபோன்று குருநாகல் வைத்தியசாலையில் கைது செய்யப்பட்டுள்ள வைத்தியர் குறித்து தாய்மார் பல முறைப்பாடுகளை அளித்துள்ளனர். எனவே இவ்விடயத்தில் நம்பிக்கைக்குரிய அதிகாரிகளின் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நட்டுகீடு வழங்கப்பட வேண்டும். நாட்டின் எந்த ஒரு இன மத மொழியை சார்ந்தோரும் தம்மால் தீர்த்து கொள்ள முடியாத பிரச்சனைகளை எதிர்க்கட்சித் தலைவரின் தலையீட்டினூடாக இப்பணியகத்தின் முறையிடுவதன் மூலம் தீர்த்து கொள்ள முடியும் என்கின்ற செய்தி இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. இதனுடன் தொடர்பட்ட செய்தியாகவும் ஏனைய செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால், விரிவான கூட்டணிக்கு எவருடனும் பேச தயார் ரோஹித் அபே குணவர்த்தனை என்கின்ற ஒரு செய்தி இன்றைய விருகி சிற்பத்தகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது நாட்டை பாதுகாப்பதற்காக தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான விரிவான கூட்டணி ஒன்றை அமைத்துக் கொள்வதற்கு எந்த ஒரு பிரிவினருடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்கின்ற செய்தி இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளை வேறு எந்த நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்திக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எதிரணியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் தொடர்ந்து கூறியதாவது, வெறுமனமே பேசிக் கொண்டிருப்பதன் மூலம் ஐஎஸ் தீவிரவாதத்தை ஒழிக்க முடியாது, சிந்தித்து அறிவுபூர்வமாக செயற்படுவதன் மூலமே அதனை செய்ய முடியும் என்று பிரதமர் கூறுகிறார். 29 தடவைகள் தோற்று சதித்திட்டத்தின் மூலம் பதவிக்கு வந்தவுடன் இதுவரை காலமும் நாட்டில் இருந்திராத ஐஎஸ் தீவிரவாதம் நாட்டுக்குள் வந்து மக்கள் அச்சத்துடன் இருக்கும் நிலையை பிரதமர் தோற்றுவித்திருக்கின்றார். புத்திசாதுரியமாக செயற்பட வேண்டிய சூழ்நிலை என்பதாய் நாடு பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கின்றது. பிரதமர் அமைதியாக இருக்கின்றார். இந்த நாட்டை சீர்குலைக்கும் வகையில் பிரதமர் அறிவுபூர்வமாக செயற்பட்டது அனைத்தும் போதும். இனியேனும் நாட்டின் நலன் கருதி தேர்தலை நடத்த வேண்டும். எமது கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. இந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு பலம் வாய்ந்த சக்தியை உருவாக்கும் நோக்கில் இடம்பெறும் அப்பேச்சுவார்த்தை மேசையில் கலந்துரையாடப்பட்ட விடயங்களை ஏன் வேறு இடங்களில் குறிப்பிடுகின்றார்கள்? இப்போது பதவிகளை பிரித்துக் கொள்ளும் நிலைக்கு சென்று விட்டார்கள். பதவியை பிரித்துக் கொள்வதில் அவர் திறமை வாய்ந்தவர் என்பது குறித்து அனுபவம் எமக்குண்டு. ஆனால் நாட்டின் தற்போதைய தளம்பல் நிலையில் இவை பொருத்தமற்ற செயற்பாடுகள் என்றே நாங்கள் கருதுகின்றோம். நாட்டை பாதுகாப்பதற்காக தற்போதைய அரசாங்கத்திற்கு எதிரான விரிவான கூட்டணி ஒன்றை அமைத்துக் கொள்வதற்கு எந்த ஒரு பிரிவினருடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோன்று வெளிநாட்டு இராணுவத்தினருக்கும் நாட்டை காட்டிக் கொடுக்கும் வகையிலான ஒப்பந்தங்களுக்கும் எதிராக நாட்டிலுள்ள அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அமைச்சர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருக்கின்றார். முழு நாடும் ஒன்றிணைவதற்கு முன்னர் அவர் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுமாறு நாங்கள் ஆலோசனை கூறுகின்றோம். அந்த அமைச்சரவையில்தான் ஒப்பந்தங்கள் குறித்து தீர்மானம் மேற்கொள்ளப்படும். எனவே திடீரென்று தூக்கத்தில் இருந்து வெளுத்தவர் போன்று பேச தேவையில்லை என்கின்ற செய்தி இவ்வாறு வீரகசிரி பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இனி ஏனைய செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால், இன்னும் ஒரு பிரதான செய்தி, அதிகாரமற்ற ஜனாதிபதி பதவியை சுதந்திர கட்சி ஏன் கோர வேண்டும்?
கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து ஜிஎல் பீரிஸ் காட்டம் என்கின்ற செய்தி இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் பதவிகளை பிரித்துக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று ஜிஎல் பீரிஸ் காட்டம் தெரிவித்திருக்கின்றார் என்கின்ற செய்தியை இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர கருத்தொன்றை கூறியிருக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி வேட்பாளராகவும் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராகவும் வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் தற்போது காணப்படும் சூழ்நிலையில் இத்தகைய விடயங்கள் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமா என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் தவிசாளர் ஜிஎல் பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் பின்னர் ஜனாதிபதி பதவியினால் எதனையும் செய்து கொள்ள முடியாது என்றும் தயாஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறனின் அத்தகையதொரு பதவியை மீண்டும் ஏன் கேட்க வேண்டும் என்றும் ஜிஎல் பீரிஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லு மாவட்டத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கேள்வியினை எழுப்பியுள்ளார். அவர் அங்கு மேலும் கூறியதாவது, எப்போதும் இல்லாத வகையில் நாட்டின் அனைத்து துறைகளும் வீழ்ச்சி கண்டுள்ளன. ஆளுநர் என்போர் ஜனாதிபதியின் பிரதிநிதிகள் ஆவர். ஜனாதிபதியின் அதிகாரங்களை அந்தந்த மாகாணங்களில் செயற்படுத்துகின்ற அதிகாரம் ஆளுநரிடம் காணப்படுகின்றது. கருத்தடை சத்திர சிகிச்சை தொடர்பில் கைது செய்யப்பட்ட வைத்தியர் முறையாக வரி செலுத்தவில்லை. எனினும் அவரிடமிருந்து வரியை அறுவிடுவதே தற்போது செய்ய வேண்டிய காரியம் என்றும் மேல்மாகாண ஆளுநர் அசாத்சாலி கூறியிருக்கின்றார். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அசாத்சாலி வருகிறார் என்றால் மக்கள் பிரதிநிதிகள் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள். முதற் தடவையாக ஆளுநர் செல்லும் இடங்களில் எதிர்ப்பு ஒலிகள் கேட்கின்றன. ஆளுநரின் உத்தரவுகள் செயற்படுத்தப்படாமல் இருக்கின்றன. ஆளுநர் ஹிஸ்புல்லாவின் நிலைமையும் இதுதான். ஹிஸ்புல்லாவிற்கும் தீவிரவாதிகளுக்கும் தொடர்புகள் குறித்து சிசிடிவி கேமரா மூலம் தற்போது பல்வேறு ஆதாரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதை ஜனாதிபதி உடனடியாக நிறுத்தி வைத்திருக்கின்றார். இதிலிருந்து தற்போது ஆளுநர்கள் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் நம்பிக்கை இல்லை என்பதே புலனாகின்றது. அவ்வாறு இருக்கையில் மக்கள் எவ்வாறு ஆளுநர்களை நம்புவார்கள்? அரசியலமைப்பின்படி 36 அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தற்போது வரையில் 8 மாகாண சபைகளின் பதவிக்காலம் முடிவடைந்துள்ளது. எனவே அந்த 8 மாகாண சபைகள் தொடர்பான அனைத்து அதிகாரங்களும் ஆளுநர் வசமே காணப்படுகின்றது. ஆளுநருக்கும் மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் மாகாண சபைகளின் செயற்பாடுகள் முழுமையாக சபைகளின் செயற்பாடுகள் முழுமையாக பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளது. பதவிகளை பிரித்துக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர கருத்தொன்றை தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி வேட்பாளராகவும் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாட்டில் தற்போது காணப்படும் சூழ்நிலையில் இத்தகைய விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டுமா? 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் பின்னர் ஜனாதிபதி பதவியினால் எதனையும் செய்து கொள்ள முடியாது. அவ்வாறனின் அத்தகையதொரு பதவியை மீண்டும் ஏன் கேட்க வேண்டும்? அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை இம்மாதம் 18ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தீர்மானம் இன்னும் சில அரசியல்வாதிகள் கூறுகின்றார்கள். இராணுவ தளபதியை 3 தடவைகள் தொடர்பு கொண்டு தனக்கு நெருங்கியவர்கள் குறித்து விசாரித்தமை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அதனை ஏற்கவில்லை எனின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிப்பதற்கு ஏன் தயங்க வேண்டும்? அதற்கேற்ப சபாநாயகரின் செயற்பாடுகளும் உள்ளன. அன்று எமது அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கையளிக்கப்பட்ட போது அதில் என்ன இருக்கிறது என்றும் தெரியாமல் அப்போது விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டார். அப்போது அவ்வாறு செயற்பட்ட சபாநாயகர் தற்போது நாடு தீப்பற்றி அருகேயில் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தை ஏன் பிற்போடுகின்றார்? அதே போன்று போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர உயர்நீதிமன்றத்திற்கு 20 பக்கங்கள் கொண்ட கடிதம் ஒன்றை சமர்ப்பித்திருக்கின்றார். நாட்டின் பாதுகாப்பு நிலை தொடர்பில் செயற்படுவதற்கு ஒத்துழைப்பு கிடைக்கவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்தியாவில் கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டிய காலப்பகுதியில் குறித்து அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது. அது பற்றிய தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழுவின் வசமே உள்ளது என்கின்றார் என்கின்ற செய்தி இவ்வாறு வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம்பெடுத்திருக்கின்றது. இனி வீரகேசரி பத்திரிகையின் ஏனைய செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால், இன்னும் ஒரு செய்தி, சுயாதீனமாக முடிவெடுங்கள், எனது தலையீடு இருக்காது முஸ்லீம் அமைச்சர்களிடம் கூறிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. விசாரணைகளுக்கு அமைச்சு பதவிகள் தடையாக இருக்கும் என கருதினால் முஸ்லீம் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் நிலைமைகளை உணர்ந்து
சுயாதீனமாக முடிவெடுங்கள். உங்களின் தீர்மானத்தில் எனது தலையீடு இருக்காது என தெரிவித்தார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற செய்தியை இவ்வாறு பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. அந்த வகையில் இனி செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதாவது அத்துடைய ரத்னத்தீரரை பார்வையிட்ட கர்த்தினர். அதாவது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி அசம்பாவிதத்தின் பின்புலத்தில் உள்ளவர்கள் குறித்து எந்த தகவலும் இல்லை. இது தொடர்பில் ஆராயப்படவும் இல்லை. பின்புலத்தில் உள்ள கொடிய அடிப்படைவாதிகள் குறித்து உண்மையையும் விரைவில் வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேராயர் கர்தினல் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்தார் என்கின்ற செய்தியை இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. இனி திறக்குள் பத்திரிகையின் பிரதான செய்திகளின் பக்கத்தை கவனத்தை செலுத்துவமாக இருந்தால் தெரிவுக்குழுவின் மீது விசாரணைகள் இன்று என்கின்ற ஒரு முக்கியமான செய்தி இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பு கொண்டு ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ள தெரிவுக்குழு சாட்சி விசாரணைகளுக்காக இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் கூட உள்ளது. இந்த செய்தியை விரிவாக பார்ப்போமாக இருந்தால் இன்று பிற்பகல் 3 மணி முதல் இரவு 9 மணி வரையில் இந்த குழு கூடி சாட்சி விசாரணைகளை நடத்த உள்ளது. இதன்போது சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் 4 பேரிடம் சாட்சியங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி குற்றவியல் விசாரணை திணைக்களத்திற்கும் பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவரத்ன, அந்த திணைக்களத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரான ஷர்ஷானி அபிசேகர, பயங்கரவாத விசாரணை பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வருணஜய சுந்தரம் மற்றும் அந்த பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் நாலக்கடி சில்வா ஆகியோரை இன்றைய தினம் தெரிவுக்குழுவின் முன் வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த புதன்கிழமை பாதுகாப்புச் செயலாளர் ஜெனரல் சாந்த கோட்டைகூட மற்றும் தேசிய புலனாய்வு சேவை பிரதானி சீசிர மெண்டிஸ் ஆகியோர் சம்பந்தம் தொடர்பாக அந்த குழு சாட்சியங்கள் பதிவு செய்திருந்தன. இந்நிலையில் இன்றைய தினம் தெரிவு குழு விவகாரம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பெரும் சர்ச்சை நிலை உருவாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தெரிவுக்குழு நடவடிக்கைகளை நேரடியாக அவதானித்து அறிக்கையிடுவதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளமை தொடர்பாகவும் மற்றும் கடந்த வாரம் சாட்சி விசாரணை மற்றும் கடந்த வாரம் இடம்பெற்ற ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்ட விடயம் தொடர்பாகவும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள எதிர்க்கட்சி இன்றைய தினம் அது தொடர்பாக சபையில் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கவுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விடயத்தை தெரிவுக்குழுவிற்கு உள்ளடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமைக்கு எதிராகவும் சபையில் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்கின்ற செய்தியை இவ்வாறு வெளிவந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினமும் பிரதான தமிழ் பத்திரிகையில் வந்த பிரதான செய்திகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருந்தோம். அந்த வகையில் இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என நினைக்கின்றோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். தயாரிப்பாளர் விவேகா ராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு வணக்கம்.